இரவுடைய வணக்க வழிபாட்டை செய்யக்கூடியவர்களை நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபா வஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பி. யார் இந்த ரமலானுடைய இரவுகளிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யன்ஸிலுல்லாஹு இல ஸமாஇ துன்யா குல்ல லைலஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறார். ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான், இறங்கி வருகிறான். மூன்றாவது இரவுடைய பகுதியில் முதல் நேரத்தில் வந்து கூறுகிறான், ஃபயகூலு அனல் மலிக், அனல் மலிக், நான் அரசன், நான் அரசன். என்னை அழைப்பவர்கள் யார், அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன். யார் என்னிடத்திலே பாவ மன்னிப்பை மேற்கொள்பவர்கள் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாசம் எப்போதுமே விரிந்திருக்கிறது எமக்காக. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்பை நூறாக அல்லாஹ் படைத்தான். 99 அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றைத்தான் இந்த பூமியிலே அல்லாஹ் இறக்கினான். அதை கொண்டுதான் படைப்புகள் தங்களுக்குள் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்கிறது. யார் விவரிக்க முடியும் அல்லாஹ்வுடைய அன்பை? அல்லாஹ்வை தவிர லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், மிக முக்கியமான ஹதீஸ், கேளுங்கள் மூமின்களே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறுவதாக, அஸ்னப அபதுன் தம்பா, ஒரு அடியான் பாவத்தை செய்கிறான். ஃபகால அல்லாஹும்மா கஃபிர்லி தம்பி, அல்லாஹ்வை அழைக்கிறான், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என் குற்றத்தை மன்னித்து விடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், அதனால் இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாவத்தை மன்னிக்கிறான். சும்மாத, மீண்டும் அதே பாவத்தை அந்த அடியான் தொடர்கிறான். ஃஅஸ்னப ஃபகால ஐ ரப்பி வஃபிர் லி தம்பி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று இரண்டாவது முறை கேட்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். சும்மாத, மீண்டும் அந்த அடியான் அதே பாவத்தை தொடர்கிறான், கேட்கிறான், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு. மூன்றாவது முறையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், இவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி அவர்கள் சொல்கிறார்கள், மூன்றாவது முறையோ நான்காவது முறையோ எனக்கு தெரியவில்லை, அல்லாஹ் எனக்கு நினைவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், நான்காவது முறையோ மூன்றாவது முறையோ அதே பாவத்தை நோக்கி திரும்பி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடி அவன் நிற்கும் பொழுது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீ எதை வேண்டுமோ அதை செய்து கொள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டான். யார் இதை சரியாக புரிகிறார்களோ அவர்களுக்கு அருள், யார் இதை தவறாக புரிகிறார்களோ அவர்கள் தங்களையே நஷ்டத்திலே ஏற்படுத்திக் கொள்வார்கள். அப்படி என்றால் திரும்ப 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 அதே பாவத்தை செய்து எவ்வளவு முறை அல்லாஹ்வை அழைத்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று அர்த்தமா? யார் தௌபாவுடைய நிபந்தனைகளோடு, தௌபாவுடைய சுரூத்துகளோடு யார் அல்லாஹுவை அணுகி
அந்த பாவத்தை விட்டு அதை வருந்தி அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் திரும்ப மாட்டேன் என்று வாக்குறுதியை கொடுத்து அதற்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தை அறிந்தவன் என்ற அடிப்படையில் பாவங்களை விட்டு விலகி மீண்டும் ஒருவேளை நஃப்சுக்கு அடிமையாகி ஷைத்தானுக்கு அடிமையாகி வேறு வழி இல்லாமல் அதே பாவத்தை மறதியில் செய்தால் அவன் கவலை கொள்ள வேண்டாம். அவனுக்கு மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. لا تقنطوا من رحمة الله மரணம் வரை நீங்கள் தளர வேண்டாம், துவள வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பாவங்களை நீங்கள் செய்தாலும் அவனிடத்திலே திரும்பி செல்லுங்கள், அவன் உங்களை மன்னித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யபஸுது யதஹு பில்லைல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவிலே தன்னுடைய கரங்களை விரிக்கிறான். பகலிலே பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக பகலிலே இறைவன் தன்னுடைய கரத்தை விரிக்கிறான். இரவிலே பாவம் செய்தவர்கள் தன்னிடத்திலே மன்னிப்பை தேடுவதற்காக எதுவரை? மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எப்போதும் அல்லாஹ்வுடைய தௌபாவின் வாசல் மூடப்படாது. மறுமை இருக்கும் வரை பாவங்கள் செய்பவர்களை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருப்பான். யாரும் ஏன் என்று கேட்க முடியாது. ஏன் மன்னித்தாயா அல்லாஹ் கேட்க முடியாது. வலா உபாலி எபடாதம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, எபடாதம் ஆதமுடைய மகனே, என்னை நீ அழைத்து மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் உன்னை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன். வலா உபாலி எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். ஆதமுடைய மகனே, உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடை அனானசமா வானத்துடைய முகடை தொட்டு விட்டாலும் அதற்கு பிறகு என்னிடத்திலே பாவ மன்னிப்பை தேடினால் உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன். ஆதமுடைய மகனே, மறுமையில என்னை சந்திக்கிறாய். உலகம் முழுக்க பாவங்களை சுமந்த நிலையில் அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வந்த உலகம் முழுக்க பாவங்களுக்கு நன்மைகளை தருகிறேன். அல்லாஹ்வுடைய அருளை நிரூபிக்கக்கூடிய ஹதீஸுகள் கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ் சதா நேரமும் எல்லா நேரமும் எவ்வளவு கொடிய குற்றத்தை செய்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான்.